ஜனவரி 7 மற்றும் 8 தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30 மேற்பட்ட நாடுகளிலிருந்து 100 அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கூட்டு சதி பின்னணி என்ன? உளவுத்துறை கொடுத்த எச்சரிக்கை. வீட்டை சுற்றி வளைத்த போலீஸ். கடைசியில் காத்திருந்த ட்விஸ்ட். தேனியில் நடந்த அதிரடி ரைடு. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ளது பாதர்கான் பாளையம். இங்கு சட்டவிரோதமாக ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக உளவு அமைப்புகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. உளவு அமைப்புகளின் எச்சரிக்கை தகவலை தொடர்ந்து நீதிமன்றம் முன்பு அனுமதி பெற்று வருவாய்த்துறையினர் முன்னிலையில் ஒரே சமயத்தில் போலீசார் பாதர்கான் பாளையத்திற்கு கடந்த டிசம்பர் 26 மாலையில் சோதனைக்கு சென்றனர். அங்கு பாதர்கான் பாளையத்தைச் சேர்ந்த 25 அகமது மீரான், இந்திரா நகரைச் சேர்ந்த 31 அசாருதீன், 19 வடக்கு தெரு தர்வீஸ் மைதி ஆகியோர் வீடுகளில் அதிரடி சோதனை செய்தனர். ஒரே சமயத்தில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த அதிரடி சோதனைக்கு தேனி ADSP விவேகானந்தன், ASP மதுகுமாரி தலைமை வகித்தனர். இந்த சோதனையானது சுமார் 3 3 பேரின் வீடுகளில் தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதற்கிடையில் கூடுதல் பாதுகாப்பிற்கு 200 மேற்பட்ட போலீசார் பாதர்கான் பாளையத்தின் முக்கிய வீதிகளில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டது. இதை அடுத்து 3 நேரத்திற்கு மேலாக சென்ற சோதனை முடிவில் தர்வீஸ் மைதீன் என்பவர் வீட்டில் நடத்திய சோதனையில் மட்டும் பழங்கால 3 கத்திகள், 2 இரும்பு உளிகள், 2 இரும்பு பைப்புகள் கைப்பற்றினர். மற்றவர்கள் வீட்டில் ஏதும் கைப்பற்றப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து உத்தமபாளையம் போலீசார் தர்வீஸ் மைதீனிடம் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். அந்த விசாரணையின் முடிவில் கத்திகள், உளி, பைப்புகளை வைத்திருந்ததாக கூறி தர்வீஸ் மைதீனை கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் தொடர்புடைய தர்வீஸ் மைதீன் வீட்டிற்கு அருகில் வசிக்கும் 29 ரசூல் மைதீன் என்பவரை கைது செய்தனர். அதன் பின்னர் இருவர் மீதும் ஆயுத சட்டம், கூட்டு சதி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர்கள் இருவரையும் உத்தமபாளையம் நீதிமன்ற மேஜிஸ்திரேட் ராமநாதன் முன்பு போலீசார் ஆஜர்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து இருவரும் ரிமாண்ட் செய்யப்பட்டனர். இதை அடுத்து நடந்த சம்பவம் தொடர்பாக பேசிய முக்கிய காவல்துறை அதிகாரிகள் சட்ட விரோதமாக ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக உளவுத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவினை பெற்று வருவாய்த்துறையினரின் உதவியோடு மாவட்ட இணை போலீஸ் விவேகானந்தன் தலைமையில் ஏராளமான போலீசாருடன் சென்று 3 வீடுகளிலும் தீவிர சோதனையில் ஈடுபட்டோம். அந்த சோதனையின் முடிவில் தர்வீஸ் மைதீன் என்பவர் வீட்டில் நடத்திய சோதனையில் சில ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. அதன் அடிப்படையில் விசாரணை செய்து தொடர்புடைய இருவர் மீதும் ஆயுத சட்டம், கூட்டு சதி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டது. இதன் பின்னர் இதுகுறித்து விரிவான விசாரணையை தொடங்கி இருக்கிறோம் என கூறினர். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் போலீசார் நடத்திய ரெய்டில் ஒரு வீட்டிலிருந்து 3 கத்திகள், இரும்பு பைப்புகள், உளிகள் பறிமுதல் செய்யப்பட்டு இருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.